ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம், பொடலங்காய் ஸ்டஃபிங். இதை வந்து எப்படி பார்க்கலான்னு பார்ப்போம். இப்போ வீடியோ கூட போகலாம். முதல்ல பச்சை பயிரை ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் வேக விட்டுக்கோங்க. வேக விட்டு எடுத்த பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு, அரைச்சினா கொஞ்சம் குறக்குறான்னு அரைச்சி எடுத்துப்போம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பொடலங்காவை கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு, 3 இல்லைன்னா 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, கடுகு வேணுனாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் இன்னைக்கு வந்து கடுகு சேர்க்கலை. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை பயிரில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வந்து இதில் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு கரம் மசாலாத்தூளும் போட்டுக்கிட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா அது ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அதில் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதுவை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக அந்த வெடிப்பு வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதுவை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கிறோம். பச்சை பயிறு அரைச்சோம்ல, அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து நல்லா இது கூட கலந்து, நம்ம பொட்டேட்டோ மசாலா பண்ணோம் தெரியுங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை, அந்த முடி மிளகாத்தூள் வெடிப்பு இருக்கு இல்லைங்களா, அது போகணுன்றதுக்காக அதில் இருக்க தண்ணியே வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வெடிப்பு வாசனை போன பிறகு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணணும், பொடலங்காயில் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதை பொடலங்காயில் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு ஒரு கடாயில், அதே கடாயை கூட எடுத்துக்கலாம் நீங்கள், கொஞ்சமாக பட்டரு, கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கிட்டு நான். அதுக்கப்புறமா பூண்டு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதில் நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ வைக்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணதை அதில் வச்சு லைட்டாக வேக விட போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வைங்க, பார்த்து அதை வெடிச்சு அந்த எண்ணெய் வந்து வெடிக்கும், கொஞ்சம் சூடு கையில் பட்டாமல் பொறுமையாக வைங்க. பொறுமையாக வச்சு அதை வந்து மூடி போட்டு வேக விட்டுடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டஃபிங்கும் உங்களுக்கு, ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்துட்டனால பிரச்சனை இல்லை, இப்போ வந்து அந்த பொடலங்காய் மட்டும்தான் நம்மளுக்கு அது வேகணும். இது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக விட்டுடுவோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த இதுவை மூடி வச்சுடுவோம். அப்போ தான் கொஞ்சம் வேகும், ஓரம் இருக்கிற பொடலங்காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் நல்லா வேக அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடும். பொறுமையாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா கூட ஒரு டீஸ்பூன் எதனா வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கம் பிடிச்சி திருப்புற மாதிரி பொறுமையாக திருப்புங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது வேகும். இந்த மாதிரி பொறுமையாக திருப்புங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பக்கமும் வெந்து நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அப்போ வந்து நம்மளால் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கை மட்டும்தான் ருசி பார்க்க முடியும். காயோட டேஸ்ட் வந்து அந்த காயோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு தெரியுங்களா. அந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டி திருப்பி போட்டு அதை மூடி வச்சுருங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக வெந்து நல்லா வந்துடுச்சு, நல்லா வெந்து சூப்பராக இருந்தது தெரியுங்களா. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பொடலங்காய் ஸ்டஃபிங் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை.